பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். மயிலாப்பூர் தொகுதியில் 1977 ஆண்டு திமுக சார்பில் டி கே கபாலி வெற்றியடைந்தார். 80 ஆண்டு இதே டி கே கபாலி அதிமுக சார்பில் நின்று வெற்றியடைந்தார். 1984 ஆண்டு ப வளர்மதி அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 1989 ஆண்டு என் கணபதி திமுக சார்பில் வெற்றி அடைந்திருந்தார். 91 ஆண்டு டி எம் ரங்கராஜன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 96 ஆண்டு என் பி ராமஜெயம் திமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே என் லக்குமணன் வெற்றி அடைந்தார். 2006 ஆண்டு எஸ் வி சேகர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு ஆர் ராஜலட்சுமி அதிமுக சார்பில் நின்று வெற்றி அடைந்திருந்தார். 2016 ஆண்டு அதிமுக சார்பில் நின்ற நட்ராஜ் ஐபிஎஸ் வெற்றி பெற்றார். ராயப்பேட்டை மற்றும் அண்ணா சாலையில் சில பகுதிகளும் டிடிகே சாலை, லஸ் சர்ச், சிட்டி சென்டர், மந்தைவெளி, கபாலீஸ்வரர் கோயில், நாகேஸ்வரராவ் பூங்கா உள்ளிட்ட பகுதிகள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 6 முறையும் திமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக சார்பில் 2001 ஆண்டு கே என் லட்சுமணன் என்பவர் இந்த தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டார். தற்போது பாஜகவில் இருக்கும் நடிகர் எஸ் வி சேகர் அதிமுக சார்பில் 2006 ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முன்னாள் காவல்துறை இயக்குநராகவும் டிஎன்பிஎஸ்சி இயக்குநராகவும் இருந்த திரு ஆர் நட்ராஜ் ஐபிஎஸ் 2016 ஆண்டு தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது எம்எல்ஏவாக தொடர்கிறார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள்? தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மீண்டும் அதிமுகவா இல்லை திமுகவா? தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது, யாருக்கு ஓட்டு போடலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி திமுக வந்து நல்லா இருக்கும். வீடு ஃபுல்லா தண்ணி வந்து இந்த காவா எல்லாம் என்ன மலேரியா காவா, அந்த காவா இந்த காவா மண்ணு வார சொன்ன வாரவே இல்லை. வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து நாங்கள் எவ்வளோ தெரியுமா அவஸ்தப்பட்டோம். அன்றைக்கி யார் வரல, இன்றைக்கி மட்டும் வந்து ஓட்டு பற்றி கேளுங்கனாக்கா எப்படி நாங்கள் பேசுறது? நல்லது செய்யலை, நாங்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியமும் கிடையாது, போங்க அவ்வளோதான். நாங்கள் வந்து டிஎம்கே தான் போடுவோம். அது போய் முக ஸ்டாலின் தான் வரணும். திமுக ஆட்சியத்தை தான் இப்போ இருக்குது. ஏடிஎம்கே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளா ரெட்டல் தான், நாங்கள் ஜெயலலிதா தான் ஓட்டு போடுவோம். யார் வந்தாலும் சொல்ல முடியாதுண்ணே, யார் வந்தாலும் நல்லதை போனால் சரிண்ணே. எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்சியை விட, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட ஏதாவது புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்குன்னு. யார் வந்து நல்லா செஞ்சாங்கன்னா யார் வந்தாலும் வரட்டும். யாருன்னு சொல்ல முடியும், சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருன்னு சொன்ன இனிமேல் பட்டு யார் மக்கள் ஊருக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியும். ஜெயலலிதா தான் வரணும். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அது மட்டுமே. நல்ல வலிமையாக இருந்தவங்க அம்மா, அவங்க இல்லைப்போ. அதனால் இவங்க அதை அதை செயல்படுத்தி நல்லபடியாக செயல்படுத்தினாங்கன்னா மக்கள் விருப்பப்பட்டு அடுத்த அம்மா ஆச்சு. அம்மா நல்லா செய்தாங்க, இருக்க மட்டும் அம்மா நல்லா செய்தாங்க. அம்மா போனது இப்போ சரியாக இல்லை. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போடுறவங்க நாங்கள். யார் வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜெய்க கமல் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக வந்தால் போட வேண்டியதான். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் இருக்கிறவங்க இவங்கள தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க பார்க்கலாம்ல. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தனா கரெக்டாக இருக்கும். ஸோ இருக்கிற கவர்மெண்ட்டே ரன் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. யார் வந்தாவா மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யார் வந்தாலும் நல்லது தான். மோடி வந்தால் நல்லது. சூரியதும் போடுவேன். யார் வந்தால் நல்லா இருக்குன்னா அந்த ரெண்டுமே வரக்கூடாது, வேறு யாருன்னா புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலும் அண்ணாதிமுக.
அதிமுக வரலாம் அதிமுக இப்போ கலைஞர் தான் வந்து ஆகணும் ஏன்னா அவருக்கும் இப்போ கொஞ்சம் தெரியும் மிச்சங்களும் இப்போ புதுசாக வரவங்க தெரியாது இந்த தொகுதியில் இது வரைக்கும் 5 வருஷமாக இங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தாருங்களா ஒன்றுமே செய்யலை ஒன்லி வந்து கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்துக்கினாங்க பாலம் கட்டுறது ரோடு போடுறது எது இதில் காசு வருமோ அதை பற்றி பக்காவாக எடுத்துக்கினாங்க வேறு எதுவும் தொகுதி ஒர்க் எதாவது செய்யலை அதெல்லாம் யார் ஓட்டு வாங்குறதோட சரி அதுக்கப்புறம் வரது கிடையாது எங்கள் ஊருக்கு எதுவும் செய்யலை எங்கள் பக்கம் நான் செஞ்சு எதுவும் செய்யலை அது நம்ம வந்து நேரடியாக சொல்ல முடியாது சில பேர் வந்தாங்க செஞ்சாங்க அவ்வளோதான் ஆ நம்ம தொகுதியெல்லாம் ஓரளவுக்கு வந்து போகிறவங்க நல்லா பண்ணாங்க சும்மா சொல்கிறேன் இந்த இது அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது மக்களுடைய போய் சேர வைக்கிறது நம்ம தொண்டர்களோட நம்மளால தான் முடியும் இந்த இந்த தொகுதியெல்லாம் அவர் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது இங்கே வந்து எதனா மக்களுக்கு எதனா பண்ணால் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதாவது அந்த டைமில் தான் அவங்க ஓட்டு போயிருக்கிறது மட்டும் தான் வராங்க மீதியெல்லாம் வந்து அந்தளவுக்கு யாரும் வந்து செய்யலை ஜென்ரலாக இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்களா தண்ணி சார் நான் வந்து இங்கே இந்த பக்கத்து பிளாக் சத்யா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் 1996 நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ளாட் வச்சுங்களேன் 91 வாங்கினேன் 96 வரைக்கும் நான் செக்ரட்டரியாக இருந்தேங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து இது எவ்ரி டைம் மழை வந்ததுன்னா பா இப்போ போய்க்கு நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் தண்ணி அப்படியே நிற்கும் ஒரு 4 அடி கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்துடுது ஏன் அந்த டைம்லேயே கேட்டோம் கேட்டால் இந்த முன்சி இதில் போய் கேட்டோம் ஏன்னா அது கார்பரேஷன் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க பதில் இல்லை தண்ணி வந்து பிளாக் இருக்குது அது போனாதான் அந்த பிளாக் ஏன் சார் இப்போ இவ்வளோ வருஷமாக எடுக்காமல் இருக்காங்க அது என்ன ஒரு இது பண்ணோம் எவ்ரி இயர் டெஃபினட்டாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி 3-4 தடவை வந்து இப்போ எடுத்துட்டாங்க தண்ணி இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இபி பாக்ஸ் எல்லாம் அதில் போய் மாட்டிக்குது பேஸ்மெண்ட்டு இப்போது தண்ணி போகிறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போகிறாங்க எங்கே என்ன பண்ணுறாங்க யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களமானது மயிலாப்பூர் தொகுதியில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகிறோம் இந்த மக்களின் கருத்துக்களை பொறுத்தவரையில் அந்த கோரிக்கைகள் அதே போல் மக்களின் பிரச்சனைகள் யார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று அந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் தற்பொழுது மயிலாப்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் எக்ஸ்ஐபிஎஸ் திரு நடராஜ் அவர்கள் திரு நடராஜ் எம்எல்ஏ அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு மக்களின் நன்மதிப்பை பெற்றிருப்பதாகவும் ஒரு சில பிரச்சனைகளை கேட்டு குறைகளை அவர் சரி செய்ததாகவும் சொல்கிறார்கள் இந்த தொகுதியில் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த மக்களுடைய கருத்துக்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது மயிலை வேலுவுக்கு இந்த முறை திமுக சீட்டு கொடுப்பதாகவும் தகவல்கள் வருகிறது அல்லது கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கூட இந்த தொகுதி வந்து கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த தொகுதிக்கு வந்து ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார நிபுணராக பேசக்கூடியவர் தொலைக்காட்சி விவாதங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கூட இந்த தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக காங்கிரசுக்கு சீட்டு ஒதுக்கினால் அவர் நிற்பதாக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாஜக கூட அந்த தொகுதியில் நிற்கும் அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி பாஜக நின்றால் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக திரு கருநாகராஜன் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படியோ ஆனால் அந்த மக்களின் மனநிலையை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வர வேண்டும் என்று விருப்பப்படுவதாகவே அந்த மக்களின் கருத்துக்கள் இருக்கின்றன மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக தான் ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கும் இன்னொரு கட்சியாக புதிய கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குமே கூட கொஞ்சம் போட்டிகள் இருக்கலாம் அப்படின்னா கள யதார்த்தம் நமக்கு சுட்டி காட்டுது காரணம் கமலஹாசன் அவர்களை ஒரு மாற்று சக்தியாக மட்டுமே நிற்காமல் கமலஹாசனை நம்பக்கூடிய அல்லது கமலஹாசனுக்குன்னு ஒரு கிரேஸ் ஃபேன்ஸ் வந்து மயிலாப்பூரில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மயிலாப்பூரில் கொஞ்சம் படித்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு புதிய மாற்றத்துக்கு வாக்களிக்கணும்னு விரும்புவாங்க அவர்கள் கண்ணிற்கு தெரியக்கூடிய ஒரு புதிய மாற்றாகவும் ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு கட்சியாகவும் மக்கள் நீதி மேம் தான் பார்க்கப்படுது அதனால் அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போகும் அப்படின்னும் கள யதார்த்தங்களும் கள யதார்த்தத்தை அலசக்கூடிய அரசியல் வல்லுநர்களும் நமக்கு தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக வெர்சஸ் மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு கூட இந்த மயிலாப்பூர் தொகுதி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் ஒரு படி மேலே போய் ஒரு வேளை கமல்ஹாசனே அங்கே நின்னாலுமே கூட கமல்ஹாசன் கூட அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இக்கட்டாகவும் நெருக்கடியானதாகவும் தான் அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அங்கே வெல்லணும் அப்படின்னா கூட ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட படித்த மக்கள் தொகையினர் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளாக நாங்கள் வந்து வேணாம்னு நினைக்கிறோம் ஒரு மாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால
முழுமையான வெறுப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக திமுக மேலே விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வேளை திமுக வெற்றி பெற்றாலுமோ அல்லது வெற்றியை நோக்கி நகரணும்னாலோ அது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பாதையாக இருக்கும், ரொம்ப பல கஷ்டங்களை சந்தித்து தான் போராடி தான் வெல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கணிசமான மக்கள் வாக்கு அல்லது மக்களுடைய ஆதரவு அல்லது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவிற்கோ அல்லது மக்கள் நீதி மையத்திற்கோ இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.